இன்னும் திருமறை குர்ஆனை பிற மத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம். இன்னும் இந்த திருமறை குர்ஆனுடைய போதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் முஸ்லீம்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம். திருமறை குர்ஆனை இந்த அளவிற்கு திருமறை குர்ஆனை கண்ணியப்படுத்தியதற்காக எங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பீர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, இதே கரிம்சா பள்ளிவாசலில் குர்ஆனை படியுங்கள் எழுதி போட்டாச்சு, போர்டில் எழுதி போட்டோம். உடனே பஞ்சாயத்தை கூட்டி விட்டார்கள், குர்ஆனை படியுங்களா, அது என்ன குமுதமா அது படிக்கிறதுக்கு என்று சொல்லி அதுக்கு ஒரு என்கொயரி, அதுக்கு ஒரு பஞ்சாயத்து, சில வார்த்தைகள் வெளியே சொல்ல முடியாது. அப்படி பன்றின்னு வார்த்தையை சொன்னோம் வாயை எழுதுறவ கழுவுடான்ருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சா இல்லையா? கட்டக்கால் என்றுதான் சொல்ல வேண்டும். முஸ்லீம் செத்து விட்டார் சொல்லக்கூடாது, முஸ்லீம் என்றால் மௌத்தா போய்விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களே எல்லாம் பயங்கரமா கராராக இருப்பதை போல திருமறை குர்ஆனை படியுங்கள் என்று எழுதி போட்டதை ஒரு பெரிய கொலை குத்தமாக பார்க்கக்கூடிய கொடுமை இருந்துச்சு. இதே பள்ளிவாசல்ல குர்ஆனை எடுத்து தமிழாக்கத்தை வாசிக்கிட்டு இருக்கிறோம். தப்லீக் ஜமாத்துடைய அமீர் சாப் வந்து வேகமா குர்ஆனை பட்டக்குன்னு மூடினாரு. ஏங்க குர்ஆன் படிக்கக்கூடாதா? இது தமிழ்ல நீ வாசிக்கக்கூடாது, ஏன் இது உன்னை வழிகெடுத்து விடும் அப்படியே சொன்னாங்க. இது உன்னை வழிகெடுத்து விடும், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஹுதன் லின்நாஸ், இது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தினான். ஆனால் இவர்கள் சொல்கின்றார்கள் இது நம்மளை வழிகெடுத்து விடும், குர்ஆன் வழிகெடுத்து விடும் என்று சொன்னீர்களா இல்லையா? ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. திருமறை குர்ஆனை இந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தோம், திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கத்தை மக்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். படிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு மிகப்பெரிய எழுச்சி. அதுக்கு முன்னாடி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வியாபாரம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு யாசின் சூரா ஓதுறதுக்கு 10 ரூபா 15 ரூபா ஞாபகம் இருக்கு. ஒரு வருஷக்கத்தம் ஓதுறதுன்னு வைங்க, இதே ஊரில் நான் போய் ஒரு மோதினாரை கூட்டிட்டு வந்தேன் வீட்டுக்கு. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி மரணித்தவர்களுடைய கணக்கு போடுறாங்க எங்க அம்மா. எங்க அம்மா கணக்கு போட்டு ஒரு 16 பேர் மூத்தா போயிருக்காங்க, 16 யாசின் ஓதணுன்றாங்க. ஒரு யாசின் சூரா 15 ரூபா கணக்கு, 16 யாசின் சூரா ஓதணும் 240 ரூபா இருந்துச்சா இல்லையா? என்னங்க முதல்ல போன வருஷம் 10 ரூபா தானே வாங்கினீங்க, இப்ப என்னங்க 15 ரூபா கேக்குறீங்க? எங்க அம்மா கேட்கிறாங்க அது விலைவாசியெல்லாம் கூடி போச்சுல என்று சொன்னீர்களா இல்லையா? நடந்துச்சு. இப்படித்தானே திருமறை குர்ஆனுடைய நிலை எந்த நிலைமையில் இருந்துச்சு உங்களுக்கு? திருமறை குர்ஆன் என்றாலே அது ஒரு வியாபார பொருள், இறந்தவனையுமே இறந்தவர்களுடைய வீட்டில் ஓதுவதற்கு திருமறை குர்ஆன், மௌத்தா போனவர்களுக்கு ஓதுவதற்காக ஒரு குர்ஆனுக்கு இன்ன ரேட்டு, குர்ஆன் ஓதுவதற்கு இன்ன ரேட்டு என்று சொல்லி முழு குர்ஆனை கத்தம் பண்ணுவதற்காக இன்ன ரேட்டு நியமித்தீர்களா இல்லையா? அதுல ஒரு மணி நேரத்தில் ஒட்டுமொத்த குர்ஆனும் ஓதி முடிக்கப்படும், அப்படிப்பட்ட ஐடியாக்கள்லாம் இருந்துச்சு. இங்கிட்ட ஒரு 15 பேர், இங்கிட்ட ஒரு 15 பேர் குர்ஆன் ஓதணுமா? மூத்தா போன ஆளுக்கு வா ஒரு மணி நேரத்தில் ஓதி தர்றேன். எப்படி? ஒரு 30 ஜூஸு தனித்தனியாக ஒவ்வொரு ஜூஸுவா பைண்டிங் இருக்கும், 30 ஆளுக்கு இங்கிட்ட ஒரு 15 ஜூஸு, இங்கிட்ட ஒரு 15 ஜூஸு வரிசையாக நிப்பாட்டி உட்கார வச்சுக்கிட்டு ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு வர அஜர்த்து. உடனே எல்லாரும் ஓத ஆரம்பிப்போம். ஒன்றும் ஓதலாம் கிடையாது, பேப்பர் மட்டும் பிரட்டுறது தான். முடிஞ்சு போச்சு ஒரு மணி நேரத்தில், 13 தாள் வரும், முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி ஓத நாளுக்கெல்லாம் 5-5 ரூபா கொடுத்துருவார் அஜர்த்து. இப்படித்தானே திருமறை குர்ஆனை வைத்திருந்தீர்கள். அப்படி திருமறை குர்ஆன் இப்படிப்பட்ட நிலையில் வைத்திருந்த திருமறை குர்ஆனை இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுபதேசமே அல்லாமல் வேறில்லை என்று சொல்லி திருமறை குர்ஆனுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோமா இல்லையா? அப்படி சேர்த்ததற்காகத்தான் நீங்கள் இருத்தீர்களா? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பற்றி இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சுச்சா? திருமறை குர்ஆனில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்று தெரியுமா? திருமறை குர்ஆன் என்ன கருப்பொருளை சொல்லி காட்டுகின்றது என்று தெரிந்ததா? கிடையாது. இன்னும் திருமறை குர்ஆனை பிற மத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம். இன்னும் இந்த திருமறை குர்ஆனுடைய போதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் முஸ்லீம்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம். திருமறை குர்ஆனை இந்த அளவிற்கு திருமறை குர்ஆனை கண்ணியப்படுத்தியதற்காக எங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பீர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை,
இதே கரிம்சா பள்ளிவாசல்ல குர்ஆனை படியுங்கள் எழுதி போட்டாச்சு, போர்டில் எழுதி போட்டோம். உடனே பஞ்சாயத்தை கூட்டி விட்டார்கள். குர்ஆனை படியுங்களா, அது என்ன குமுதமா அது படிக்கிறதுக்கு என்று சொல்லி அதுக்கு ஒரு என்கொயரி, அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. சில வார்த்தைகள் வெளியே சொல்ல முடியாது. அப்படி பன்றின்னு வார்த்தையை சொன்னோன்னு வைங்க, வாயை எழுதிடவ கழுவிடான்ருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சா இல்லையா? கட்டக்கால் என்று தான் சொல்ல வேண்டும். முஸ்லீம் செத்து விட்டார் சொல்லக்கூடாது, முஸ்லீம் என்றால் மௌத்தா போய்விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களே எல்லாம் பயங்கரமா கராரா இருப்பதை போல, திருமறை குர்ஆனை படியுங்கள் என்று எழுதி போட்டதை ஒரு பெரிய கொலை குத்தமாக பார்க்கக்கூடிய கொடுமை இருந்துச்சு. இதே பள்ளிவாசல்ல குர்ஆனை எடுத்து தமிழாக்கத்தை வாசிக்கிட்டு இருக்கிறோம். தப்லி ஜமாத்துடைய அமீர் சாப் வந்து வேகமா குர்ஆனை பட்டக்கன் மூடினாரு. ஏங்க குர்ஆன் படிக்கக்கூடாதா? இது தமிழ்ல நீ வாசிக்கக்கூடாது, ஏன் இது உன்னை வழிகெடுத்து விடும். இப்படியே சொன்னாங்க, இது உன்னை வழிகெடுத்து விடும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹுதல் லின்நாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தினான். ஆனால் இவர்கள் சொல்கின்றார்கள், இது நம்மளை வழிகெடுத்து விடும், குர்ஆன் வழிகெடுத்து விடும் என்று சொன்னீர்களா இல்லையா? ஆனா எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. திருமறை குர்ஆனை இந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தோம். திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கத்தை மக்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். படிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு மிகப்பெரிய எழுச்சி. அதுக்கு முன்னாடி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வியாபாரம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு யாசின் சூரா ஓதுறதுக்கு 10 ரூபா 15 ரூபா ஞாபகம் இருக்கு? ஒரு வருஷக்கத்தம் ஓதுறதுன்னு வைங்க, இதே ஊர்ல நாம் போய் ஒரு மோதினாரை கூட்டிட்டு வந்தேன் வீட்டுக்கு. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி மரணித்தவர்களுடைய கணக்கு போடுறாங்க எங்க அம்மா. எங்க அம்மா கணக்கு போட்டு ஒரு 16 பேர் மூத்தா போயிருக்காங்க. 16 யாசின் ஓதணுன்றாங்க. ஒரு யாசின் சூரா 15 ரூபா கணக்கு, 16 யாசின் சூரா ஓதணும் 240 ரூபா இருந்துச்சா இல்லையா? என்னங்க முதல்ல போன வருஷம் 10 ரூபா தான் நாங்கள் வாங்கினீங்க, இப்போ என்னங்க 15 ரூபா கேட்குறீங்க? எங்கள் அம்மா கேட்குறாங்க, அது விலைவாசிலாம் கூடி போச்சுல என்று சொன்னீர்களா இல்லையா? நடந்துச்சு. இப்படித்தானே திருமறை குர்ஆனுடைய நிலை எந்த நிலைமையில் இருந்துச்சு உங்களுக்கு? திருமறை குர்ஆன் என்றாலே அது ஒரு வியாபார பொருள். இறந்தவனையுமே இறந்தவர்களுடைய வீட்டில் ஓதுவதற்கு திருமறை குர்ஆன், மௌத்தா போனவர்களுக்கு ஓதுவதற்காக ஒரு குர்ஆனுக்கு இன்ன ரேட்டு, குர்ஆன் ஓதுவதற்கு இன்ன ரேட்டு என்று சொல்லி முழு குர்ஆனை கத்தம் பண்ணுவதற்காக இன்ன ரேட்டு நியமித்தீர்களா இல்லையா? அதுல ஒரு மணி நேரத்தில் ஒட்டுமொத்த குர்ஆனும் ஓதி முடிக்கப்படும். அப்படிப்பட்ட ஐடியாக்கள்லாம் இருந்துச்சு. இங்கிட்ட ஒரு 15 பேர், இங்கிட்ட ஒரு 15 பேர், குர்ஆன் ஓதணுமா மூத்தா போன ஆளுக்கு, வா ஒரு மணி நேரத்தில் ஓதி தர்றேன். எப்படி? ஒரு 30 ஜூஸ் தனித்தனியாக ஒவ்வொரு ஜூஸுவாக பைண்டிங் இருக்கும். 30 ஆளுக்கு இங்கிட்ட ஒரு 15 ஜூஸ், இங்கிட்ட ஒரு 15 ஜூஸ் வரிசையாக நிப்பாட்டி உட்கார வச்சுக்கிட்டு ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு வர அஜர்த்து. உடனே எல்லோரும் ஓத ஆரம்பிப்போம். ஒன்றும் ஓதலாம் கிடையாது, பேப்பரை மட்டும் பிரட்டுறது தான். முடிஞ்சு போச்சு ஒரு மணி நேரத்தில், 13 தாள் வரும், முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி ஓத நாளுகளுக்கெல்லாம் 5-5 ரூபா கொடுத்துருவார் அஜர்த்து. இப்படித்தானே திருமறை குர்ஆனை வைத்திருந்தீர்கள். அப்படி திருமறை குர்ஆன் இப்படிப்பட்ட நிலையில் வைத்திருந்த திருமறை குர்ஆனை இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுபதேசமே அல்லாமல் வேறில்லை என்று சொல்லி திருமறை குர்ஆனுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோமா இல்லையா? அப்படி சேர்த்ததற்காகத்தான் இங்கே இருக்கிறீர்களா? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பற்றி இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சுச்சா? திருமறை குர்ஆன்ல என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்று தெரியுமா? திருமறை குர்ஆன் என்ன கருப்பொருளை சொல்லி காட்டுகின்றது என்று தெரிந்ததா? கிடையாது. ஆனால் இப்போ என்ன நிலைமை தெரியுமா? பிற மதத்தவர்கள் இந்த திருமறை குர்ஆனை வாசிக்கின்றார்கள். திருமறை குர்ஆன் பிற மதத்தவர்கள் இந்த திருமறை குர்ஆனை படிக்கணும்னு கேட்டா அவர்களுக்கு இலவசமாக திருமறை குர்ஆனை அனுப்பி வைக்கின்றோம். திருமறை குர்ஆன் எந்த மாவட்டத்தில் இருந்து எந்த குக்கிராமத்தில் இருந்து கேட்கப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட கிளை மாவட்ட நிர்வாகிகள் வழியாக அந்த திருமறை குர்ஆன் அந்த பிற மதத்தவர்களுக்கு கொண்டு போகப்படுதே. ஆனால் நீங்க என்ன செஞ்சீங்க? திருமறை குர்ஆனை ஒளிவு இல்லாமல் தொடாது, திருமறை குர்ஆனை காஃபிர் தொடக்கூடாது, திருமறை குர்ஆனை நீ படிக்கக்கூடாது, திருமறை குர்ஆன் உனக்கு விளங்காது, திருமறை குர்ஆன் உன்னை வழிகெடுக்கும் என்று சொல்லி
வழிகெடுத்தீர்களா இல்லையா? அப்ப திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படையை சொன்னதற்காக எதிர்த்தீர்களா?